பிரசாதம். காலத்தில் எப்போதும் எல்லாம் மன்னிக்கிறான், நம்ம செய்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு எல்லாம் கொடுக்குறான். மன்னிப்பு கேட்டால் கொடுப்பான், மன்னிப்பு கேட்கணும், நீ எங்கிட்ட மன்னிப்பு கேளுங்கிறான். நீங்கள் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் மன்னிக்க காத்துக்கிறான். துபு இலல்லாய் தௌபத்த நசுஹா, நீங்கள் தௌபா கேளுங்க நான் மன்னிக்கிறேங்கிறான். ரம்ஜான்ல மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம், ரம்ஜான் நம்ம அடைஞ்சிட்டாலே மன்னிக்கப்படுகிறோம், நோன்பு வைத்தால் மன்னிக்கப்படுகிறோம். ரமலானிலே நான் குர்ஆன் ஓதினால் மன்னிக்கப்படுகிறேன். பெருமானார் சொன்னாங்க, அஸ்ஸவும் ரமலான் இல ரமலான் கஃபாரா, இன்னொரு கஃபாரா இன்னும் அழகா சொன்னாங்க. இந்த ரமலான் அடுத்த ரமலான் வரைக்கும் இருக்கிற 11 மாதத்தை நீ செய்கிற பாவத்தை ஒரு ரமலானில் நீ நோன்பு வைத்த பறக்கத்தால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். 11 மாதத்தின் பரிகாரம் அர் ரமலானு இல ரமலானி கஃபாரத்துன் சதகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு ரமலான் நீங்கள் அடைந்து பாருங்கள், வணங்கி பாருங்கள், 11 மாதம் மன்னிக்கப்படும் ஒரு வாழ்க்கை. ரமலானிலேயே பாவம் செய்தா, ரமலானிலேயே ஆபாசத்தை பார்த்தால், ரமலானிலேயே செல்போனோடு வாழ்ந்தால், ரமலானிலேயே வாட்ஸ்அப்புகளிலும் யூடியூப்புகளிலும் பாதகரமான தளங்களுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். ஒரு மாதம் ஃபோனில் அட்டன் பண்ணுங்க வேண்டாங்கல்ல, நீங்கள் எல்லா தளங்களுக்குள்ளே போவதை நிறுத்துங்கள். உங்கள் பிள்ளைங்க விளையாட்டை குறையுங்கள், பாவங்கள் அதுக்குள்ளே மிகைத்து விடுகிறது. கண்கள் நோன்பாகட்டும், செவிகள் நோன்பாகட்டும், நாவுகள் நோன்பாகட்டும், ரமலானிலே தேவைக்கு மேல் பேசிவிடாதீர்கள். உங்கள் வார்த்தைகள் கண்காணிக்கப்படுகிறது. ரமலானிலே நாவடக்க வேண்டிய காலம் அது. எனவே ரமலானில் வீண் பேச்சுக்கள் தடை செய்யப்படுகிறது. அறமான பார்வைகள் நோன்பின் பறக்கத்தை அழித்து விடும் என்று எழுதுகிறார்கள். ரம்ஜான் நோன்பு வச்சுட்டு பாவம், அறமான பாவம்னா அறமான பார்வை என்றால் பறக்கத்தை அழிந்து போகிறது. மன்னிக்கப்படும் காலத்தில் மன்னிப்பு கேட்காட்டாலும் மன்னிக்கிறேங்கிற அல்லாஹ், மன்னிக்கப்படுற காலத்தில் பாவம் செய்கிறவர்கள் எத்தனை நஷ்டவாதிகள். மன்னிக்கப்படும் அந்த காலத்தில் மன்னிப்பை கேளுங்கிறாங்க எம்பெருமான். எங்கெல்லாம் கேட்க சொல்றாங்க, ஒரு நிமிஷம் நீ ரொம்ப மறக்க கூடாது, மறந்துட்ட மன்னிப்பை கேளுங்கிறாங்க. அப்படி ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க, அங்கே ரசூலுல்லாஹ் ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க, பாத்ரூம் போறாங்க, போயிட்டு வெளியில வர்றாங்க. வந்த உடனே உஃப்ரானக், அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக. எங்க போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்து கேட்கறாங்க, எதுக்கு, என்ன நடந்துச்சு, ஏன்? ரப்பின் நினைவு என் இதயத்தில் இருந்தது, ரெஸ்ட் ரூம்லையும் இருந்தது, ஆனா ரெஸ்ட் ரூமுக்குள்ளால் அல்லாஹ் உன்னை துதிபாட கூடாது நாவால, அப்படி நாவில கொஞ்ச நேரம் உன்னை துதிபாடாம வந்த பாத்தியா, என்ன நீ மன்னித்து விடுன்னு கேட்கிறான். அவன் துதிபாடல் நாவு உச்சரிக்காததால் பாத்ரூம் போயிட்டு வந்து மன்னிப்பை கேட்கிறாங்கன்னா, மன்னிப்பையே கொடுக்கிற ஒரு மாதத்தை எத்தனை பாக்கியமாக நீங்களும் நானும் ஆக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ரமலான் நம்முடைய மொத்த பாவங்களும் மன்னிக்க காரணமாக்கி வைப்பானாக. சாலிஹீங்களும் சாதிட்டீங்களும் வாழ்க்கை நெடுக மன்னிப்பை கேட்டு வாழ்ந்தவர்கள், மன்னிப்போடு இருந்தவர்கள், மன்னிப்பை பெறுவதில் ஊக்கம் காட்டினார்கள், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதற்கு தங்களுடைய இரவு பகலையும் அர்ப்பணமாக்கினார்கள், நமக்கு அவன் வெகுமதியாக மன்னிப்பை தரும் இந்த மாதம். உண்மையில் நாம் பாக்கியமாக்கினால் நம்மை விட உயர்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. بقايا جفت وغابت ولئن ما زلت أزجي رجايا يا